நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பெண்டிங் மொமெண்ட் ஷேர் ஃபோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் ரிவிஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டாபிக்ல ரிமைனிங் வீடியோஸ் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டாபிக் குள்ள போலாம். பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷேர் ஃபோர்ஸ் இன் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ். பெண்டிங் மொமெண்ட், பெண்டிங் மொமெண்ட்னா டெஃபினிஷன் என்ன? ஃபர்ஸ்ட், அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் டு தி லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் தி செக்ஷன். ஒரு பீம்ல நம்ம வந்து ஒரு செக்ஷன்ல சென்டர் ஆஃப் தி பீம்ல பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒன்னு ரைட் ஆஃப் தி செக்ஷன்ல கண்டுபிடிப்போம், ஆர் லெஃப்ட் ஆஃப் தி செக்ஷன்ல கண்டுபிடிப்போம். அதுதான் சொல்லியிருக்காங்க, அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் டு தி லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் தி செக்ஷன். நெக்ஸ்ட், ஷியர் ஃபோர்ஸ், அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ரிசல்டன்ட் டிரான்ஸ்பர்ஸ் ஃபோர்ஸ் எய்தர் ஃப்ரம் லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் தி கிராஸ் செக்ஷன். ஷியர் ஃபோர்ஸ்னா ரிசல்டன்ட் டிரான்ஸ்பர்ஸ் ஃபோர்ஸ். இந்த கொஸ்டின் யூபிபிஎஸ்சிஏ 2004ல கேட்டிருக்காங்க. ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன? அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ரிசல்டன்ட் டேஷ் எய்தர் ஃப்ரம் லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் தி கிராஸ் செக்ஷன், டிரான்ஸ்பர்ஸ் ஃபோர்ஸ், ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் டிரான்ஸ்பர்ஸ் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ் இஸ் தி அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ரிசல்டன்ட் டிரான்ஸ்பர்ஸ் ஃபோர்ஸ் எய்தர் ஃப்ரம் லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் தி கிராஸ் செக்ஷன். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம், ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் இன்டிட்டர்மினேட் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக்கல் ஈக்லிப்ரியம் கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஸ்டாட்டிக்கல் ஈக்லிப்ரியம் ஈக்குவேஷன்ஸ் என்னெல்லாம் நமக்கு தெரியும்? சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதுதான் வந்து ஸ்டாட்டிக்கல் ஈக்லிப்ரியம் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போ தான் அதை வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலீவர் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம் வந்து த்ரீ ஸ்டாட்டிக்கல் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப், அதுதான் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் ஷுட் பி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா, அதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் ஷுட் பி கிரேட்டர் தேன் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் மீன்ஸ் தட் இஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ். அங்கே வந்து நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் காம்போனன்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா காம்பட்டபிலிட்டி கண்டிஷன் தேவைப்படும் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. அது என்னென்ன பீம்ஸ் அப்படின்னா, ஃபிக்ஸட் பீம், ப்ராப்டு கேண்டிலீவர் பீம், கண்டினியூஸ் பீம், இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ். இங்கே வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேண்டிலீவர் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம்ஸ், பீமில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டில் ஜீரோவாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸ் அந்த இடத்துல சைன் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். இதுவே பெண்டிங் மொமெண்ட் ஒரு இடத்துல ஜீரோவாவோ சைனை சேஞ்ச் பண்ணுதுனோ ஆச்சுன்னா, அந்த இடத்துல வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து எதிர் மேக்ஸிமமாக மினிமமாக இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் சைன் ஜீரோ அப்படின்னா, அந்த இடத்த நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷனுங்கிற டைம் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸில் கேட்டுட்ருக்காங்க. வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்? அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் சைன் ஆர் தி வேல்யூ ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோ. த ராஜஸ்தான் ஏஇ கொஸ்டின் 2016ல கேட்டிருக்காங்க. த பாயிண்ட் வேர் தி பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஜீரோ ஆஃப்டர் சேஞ்சிங் இட்ஸ் சைன் இஸ் நோன் அஸ் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், எ விர்ச்சுவல் ஹிஞ்ச். தி பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சரை வந்து இன்னும் என்ன நேம்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆர் பாயிண்ட் ஆஃப் விர்ச்சுவல் ஹிஞ்ச். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் பாயிண்டில் கர்வேச்சர் கூட சைனை சேஞ்ச் பண்ணும். ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தது அப்படி இல்லைனா சைன் சேஞ்ச் பண்ணிச்சுன்னா, அந்த பாயிண்டில் வந்து பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் ஜீரோ ஆர் சேஞ்சஸ் சைன் மீன் தட் இஸ் கால்டு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் ஆர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆர் பாயிண்ட் ஆஃப் விர்ச்சுவல் ஹிஞ்ச். கர்வேச்சர் ஆல்சோ சேஞ்சஸ் சைன் இன் தி பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இன் ஏ கண்டினியூஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், த பாயிண்ட் வேர் இட் சேஞ்சஸ் சைன் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். ஹரியானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஏஇ 2018ல கேட்டிருக்காங்க. அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் த பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் சைன். ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஏஇ 2019. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ல திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்னா என்ன? நெக்ஸ்ட், பீம்.
பீம்ல வந்து கப்பிள் ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மோமெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பீம்ல கப்பிள் ஆக்ட் ஆகும்போது பீம் பெண்டிங் மோமெண்ட் வந்து சடனாக சேஞ்ச் ஆகும். இதுவே ஷியர் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்டாகவே இருக்கும் ஷியர் ஃபோர்ஸ். அதுதான் ஒரு பீம்ல வந்து நம்ம கப்பல் ஆக்ட் பண்ணும்போது பெண்டிங் மொமெண்ட் வந்து சடனாக சேஞ்ச் ஆகுது. இதுவே ஷியர் ஃபோர்ஸ் வந்து ரிமைன்ஸ் அன்அல்டர்டாக இருக்குது, தெர் வில் பி நோ சேஞ்ச். ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பெண்டிங் மொமெண்ட், அதுதான் டிஎம் பை டிஎக்ஸ் எழுதியிருக்கோம். லோடு இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஷியர் ஃபோர்ஸ், டிஎஃப் பை டிஎக்ஸ். ஷியர் ஃபோர்ஸ்க்கு பதிலாக சேஞ்ச் இன் பெண்டிங் மொமெண்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டி ஸ்கொயர் எம் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் லோடு. இந்த கொஸ்டின்ஸ் கூட நிறைய கொஸ்டினில் கேட்குறாங்க, லோடுக்கும் பெண்டிங் மொமெண்ட்டுக்குமான ரிலேஷன் என்ன, லோடுக்கும் ஷியர் ஃபோர்ஸுக்குமான ரிலேஷன், ஷியர் ஃபோர்ஸுக்கும் பெண்டிங் மொமெண்ட்டுக்குமான ரிலேஷன், ஷியர் ஃபோர்ஸுக்கும் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான ரிலேஷன், சேஞ்ச் இன் பெண்டிங் மொமெண்ட் இஸ் கால்டு ஷியர் ஃபோர்ஸ். பேஸ்ட் ஆன் லோட் டைப் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் உடைய ஷேப் எப்படி இருக்கும். பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து ரெக்டாங்குலராக இருக்கும், தட் இஸ் கான்ஸ்டண்டாக வேரி ஆகும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து இன்க்ளைண்டாக இருக்கும், லீனியர் வேரியேஷன். யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து இன்க்ளைண்டாக இருக்கும், லீனியர்லி வேரியிங். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பேரபோலிக்காக இருக்கும். யூவிஎல் லோடு ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கியூபிக் ஆர் 30 டிகிரி கர்வ் ஆயிடுது, ஷியர் ஃபோர்ஸ் வந்து பேரபோலிக்காக இருக்குது. பேரபோலிக் லோடு ஆக்ட் ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து கியூபிக்காகவும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து 4th டிகிரி கர்வாகவும் இருக்குது. லோட் டைப்பை பொறுத்து ஷேர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் எப்படி வேரி ஆகுது, இது நிறைய கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. ஒடிசா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2015லையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தி வேரியேஷன் ஆஃப் தி பெண்டிங் மொமெண்ட் இன் தி செக்மெண்ட் ஆஃப் எ பீம் வேர் த லோட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். லோடு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு கொடுத்துருக்காங்க, பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி இருக்கும், செகண்ட் கேஸ் யூடிஎல்ல பேரபோலிக் வேரியேஷன் இருக்குது பெண்டிங் மொமெண்ட், அப்போ ரைட் ஆன்சர் இஸ் பேரபோலிக். நெக்ஸ்ட் யூபிபிஎஸ்சிஏஇ 2004ல கேட்டிருக்காங்க, அண்டர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் த ஷியர் வேரிஸ். சேம் செகண்ட் கேஸ் யூடிஎல் லோடில் ஷியர் ஃபோர்ஸ் வேரிஸ் லீனியர்லி. நெக்ஸ்ட் யூபிபிஎஸ்சிஏஇ 2004ல கேட்டிருக்காங்க, பிட்வீன் பாயிண்ட் லோட் த ஷியர் ஃபோர்ஸ் வேரிஸ். பாயிண்ட் லோட்ஸ்க்கு இடையில ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகும், ஃபர்ஸ்ட் கேஸ் பாயிண்ட் லோடில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், கான்ஸ்டன்ட் ஷியர் ஃபோர்ஸ் வேரிஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் யூவிஎல் லோடில் பேரபோலிக் ஷியர் ஃபோர்ஸ் வேரி ஆகிறது கூட ஒரு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, பேரபோலிக் லோடில் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகுது, கியூபிக் ஷேப்பில் வேரி ஆகுது அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்கிறது தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருப்போம் ரெட் கலரில். நெக்ஸ்ட்டு பீம் வித் லோடிங் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் கேட்காங்க, டேரெக்டாக ஃபார்முலாவும் கேட்பாங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோடு சென்டரில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து W/2, பெண்டிங் மொமெண்ட் வந்து WL/4. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் யூடிஎல் ஃபுல்லாகவே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் WL/2, பெண்டிங் மொமெண்ட் WL²/8. ஸோ இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்ட்ரல் பாயிண்ட் லோடு ஃபஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஷியர் ஃபோர்ஸ் W/2, ஷியர் ஃபோர்ஸ் W/2 ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் வந்து டாப்பில் ஒரு ரெக்டாங்கிள், பாட்டமில் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். WL/4ங்கிற பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது WL/2 அப்படிங்கிறது மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், அது வந்து லீனியர்லி வேரி ஆகும் ஷியர் ஃபோர்ஸ். WL²/8ங்கிறது வந்து பேரபோலா ஃபார்ம் ஆகும். யூவிஎல் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூவிஎல்னா WL/4 ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட் WL²/12. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் யூவிஎல்ல இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து WL/6 அண்ட் WL/3, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் WL²/9√3. யூவிஎல்லையே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஜாயின் ஆகி இந்த மாதிரி வேரியேஷனில் லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்து அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு WL/4, பெண்டிங் மூமெண்ட்ஸ் ஈக்குவல் டு WL²/12. நெக்ஸ்ட் கேன்டிலீவர் பாயிண்ட் லோடு, கேன்டிலீவரில் பாயிண்ட் லோடு ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் W, பெண்டிங் மூமெண்ட் WL. ஷியர் ஃபோர்ஸ் W அண்ட் பெண்டிங் மூமெண்ட் WL ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேண்டிலீவரில் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் W மட்டும் இருக்கும், பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் ஆகும். இதுவே WL வந்து
பெண்டிங் மொமெண்ட், பெண்டிங் மொமெண்ட் டபிள்யூ எல் வந்து ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகும் கேண்டிலிவர் வித் பாயிண்ட் லோடு. பாயிண்ட் லோடுடைய ஃப்ரீ எண்டில் ஜீரோவாக இருக்கும் பெண்டிங் மூமெண்ட். பாயிண்ட் லோடு இருக்கும்போது ஃப்ரீ எண்டில் பெண்டிங் மூமெண்ட் ஜீரோவாகவும், ஃபிக்ஸட் எண்டில் தான் டபிள்யூஎல்ங்கிற பெண்டிங் மூமெண்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கேண்டிலீவர் யூடிஎல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டபிள்யூஎல்ங்கிறது ஃபிக்ஸட் எண்டில் தான் இருக்கும் ஷியர் ஃபோர்ஸு, டபிள்யூஎல் ஸ்கொயர் பை டூங்கிற பெண்டிங் மூமெண்ட்டும் ஃபிக்ஸட் எண்டில் தான் இருக்கும். ரெண்டுமே வந்து ஃபிக்ஸட் எண்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும். கேண்டிலீவர் வித் யூடிஎல் கேஸில் வந்து ஷியர் ஃபோர்ஸும் ஃப்ரீ எண்டில் ஜீரோவாக தான் இருக்கும், பெண்டிங் மொமெண்ட்டும் ஃப்ரீ எண்டில் ஜீரோவாக தான் இருக்கும் கேண்டிலீவர் வித் யூடிஎல். இந்த கேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க கேண்டிலீவர் வித் யூடிஎல்ல வந்து ஃப்ரீ எண்டில் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் ரெண்டுமே வந்து வேல்யூ ஜீரோவாக இருக்கும் ஃப்ரீ எண்டில். ரெண்டுமே வந்து மேக்ஸிமமாக இருக்கிறது ஃபிக்ஸட் எண்டு. நெக்ஸ்ட் கேண்டிலீவர் வித் யூவிஎல் டபிள்யூஎல் பை டூ ஷியர் ஃபோர்ஸ், டபிள்யூஎல் ஸ்கொயர் பை சிக்ஸ் வந்து பெண்டிங் மூமெண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர், பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வேல்யூ ப்ராப்டு கேண்டிலீவர் பீமுக்கு ஒன்று, ஃபிக்ஸட் பீம்னா டூ. ஒன் சைடு ஓவர்ஹேங்காக இருக்கும்போது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் ஒன், டூ சைடு ஓவர்ஹேங் டூ. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டயக்ராம் போட்டுட்டு பெண்டிங் மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறத நம்ம வந்து ட்ரா பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். இதில் ஒன் சைடு ஓவர்ஹேங்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் ஒன்று கிடைக்கும், டூ சைடு ஓவர்ஹேங்னா டூ கிடைக்கும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேண்டிலீவர் பீம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து சைன் சேஞ்ச் பண்ணாது. ஸோ தர் வில் பி நோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். ஒய்ங்கிற டிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் டிஒய் பை டிஎக்ஸ்னு சொல்லுவோம் ஸ்லோப்பை. பெண்டிங் மொமெண்ட்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப், லோட்ஸ் ஈக்குவல் டு டி பவர் ஃபோர் ஒய் பை டிஎக்ஸ் பவர் ஃபோர். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமிஸ் ஆஃப் ஸ்பேன் 8 மீட்டர் அண்ட் கேரீஸ் ஏ பாயிண்ட் லோட் ஆஃப் 80 கிலோ நியூட்டன் அட் 2 மீட்டர் ஃப்ரம் லெஃப்ட் சப்போர்ட். த நெட் பெண்டிங் மொமெண்ட் இன் தி பீம் இஸ் டேஷ். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்துட்டாங்க, ஸ்பேன் 8 மீட்டர், எல் ஈக்குவல் டு 8 மீட்டர், கேரிஸ் எ பாயிண்ட் லோட் ஆஃப் 80 கிலோ நியூட்டன், டபிள்யூ ஈக்குவல் டு 80 கிலோ நியூட்டன் அட் 2 மீட்டர் ஃப்ரம் லெஃப்ட் சப்போர்ட். லெஃப்ட் சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர், ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். டோட்டலாக எல் இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர், எல் மைனஸ் ஏ போட்டோம் அப்படின்னா பி கிடைக்கும், 8 மைனஸ் டூ சிக்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். த நெட் பெண்டிங் மொமெண்ட் இன் தி பீம்ஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டபிள்யூஎல் பை ஃபோர்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கேஸ். பெண்டிங் மொமெண்ட் வந்து செட்டைன் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆச்சு, ஏ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மொமெண்டுடைய ஃபார்முலா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் லோடு வந்து செட்டைன் டிஸ்டன்ஸ் ஏல ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு டபிள்யூஏபி பை எல், டபிள்யூஏடி ஏ டூ பி சிக்ஸ் டிவைடட் பை எல் எயிட் போட்டோம் அப்படின்னா த நெட் பெண்டிங் மொமெண்ட் இன் தி பீம் இஸ் 120 கிலோ நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் தெர் இஸ் ஏ சடன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பிட்வீன் எனி லொக்கேஷன், இட் இண்டிகேட்ஸ் தட் த லொக்கேஷன் ஹேஸ் ஏ பாயிண்ட் லோடு. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் வந்து சடன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருந்தது அப்படின்னா அந்த லொக்கேஷனில் வந்து ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. இதுவே வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் அந்த மாதிரி சடன் இன்க்ரீஸ் லோடு வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிறது எப்போ சேஞ்ச் ஆகும், சடன் சேஞ்ச் இன் லோட் இஸ் சேஞ்ச் இன் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் வந்து கப்பல் ஆக்ட் ஆகும்போது, பீமில் கப்பல் ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் சடனாக சேஞ்ச் ஆகும், ஷியர் ஃபோர்ஸ் வந்து அன்அல்டர்டாக இருக்கும். The bending moment diagram for a cantilever whose free end is subjected to a point load. Free end le point load act aagum bodu and the cantilever udaya bending moment diagram enna shape la irukum. Bending moment diagram will be a triangle. Idhuve cantilever free end, cantilever with free end la point load act aagum bodu shear force diagram rectangle la irukum. W ngra shear force act aagum. Bending moment diagram ட்ரையங்கிளாக இருக்கும், டபிள்யூ எல்லுங்கிற பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகும் ஃபிக்ஸட் எண்டில், ஃப்ரீ எண்டில் ஜீரோவாக இருக்கும் பெண்டிங் மொமெண்ட், ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் ஏ கேண்டிலீவர் கேரிங் யூடிஎல் வில் பி ஏ, யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்னா பேரபோலாவாக இருக்கும். இதுவே யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது கேண்டிலீவரில் யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் த கிரேடியன்ட் ஆஃப் எலாஸ்டிக் லைன் சேஞ்சஸ் சைன். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்னாலே பெண்டிங் மொமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும், அதனுடைய சேஞ்சை வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு சேஞ்ச் பண்ணும். அதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் ஆர் பாயிண்ட் ஆஃப் விச்சுவல் ஹிஞ்ச் ஆர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சருங்கிற பாயிண்டில்
curvature also changes sign. The gradient of elastic line also changes sign. Next question. For a beam, shear span is defined as the zone where the shear force is constant. Shear span na anga vandu shear force constant a irukum. Okay, bending moment and shear force in statically determinate beams paathirukom previous year questions la paathirukom. Next video la simple bending theory of simple bending paakalam. Bending stress adala pathi continuous next video la paakalam. Indha video pidichirundha channel subscribe pannunga, unga friends ku share pannunga. Thanks for watching.